ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் 4வது வாரம் வியாழக்கிழமை, மரியாவின் விடுதலை கீதம். 1 சாமுவேல் 1:24-28 முதல் வாசகம். கருவுற இயலாதிருந்த அண்ணா வேண்டுதலும் பொருத்தனையும் செய்து சாமுவேல் என்ற ஒரு மகனை பெற்றெடுத்தார். விடாது வேண்டி பெற்றெடுத்த மகனை ஆண்டவரிடமே அவரின் பணிக்கு ஒப்படைக்கின்றார். இந்த நிகரற்ற தியாகியின் கதை இன்றைய வாசகமாய் அமைகிறது. தேடுவோம், கண்டடைவோம். ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்றறிந்த அண்ணா தன்னுடைய அவல நிலையிலேயே தொடர்ந்து நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்கிறாள். வெகுவாய் அழுது புலம்பி, ஆண்டவரே, உம் அடியாரின் துன்பத்தை கண்ணோக்கி பாரும், உம் அடிமையை மறவாது நினைவு கூர்ந்தருளும், 1:11 என்று வேண்டுகிறார். ஆண்டவர் திருமுன் அதிகம் வேண்டுகிறார், 1:12. இறைவன் இறங்குகிறார், 1:19. ஆண்டவரிடத்தில் அவரை கேட்டு அடைந்ததால் அவருக்கு சாமுவேல் என்று பெயரிடுகிறார், 1:20. துன்பத் துயரங்களை துவண்டுவிடும் நமக்கு, வேதனை வருத்தங்களால் வாடிவிடும் நமக்கு, பாவ சுமைகளால் பரிதவிக்கும் நமக்கு எவ்வளவு மிக உயர்ந்த பாடத்தை கற்பிக்கிறார். இந்த பையனுக்காகவே நாம் வேண்டிக்கொண்டேன், என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார், 1:27 என்றார். தீயோராகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? மத்தேயு 7:11 என்ற ஆண்டவருடைய சொற்களை மனத்தில் இருத்தி தொடர்ந்து கேட்போம், விடாது கேட்போம், இடையராது தட்டுவோம். மத்தேயு 7:7, வெற்றி நமதே. தியாகங்கள் செய்வோம். அண்ணா வரம் கேட்டு பெற்றெடுத்த தம் ஒரே மகனை ஆண்டவர் பணிக்கு அர்ப்பணிக்கிறார். நான் அவரை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன், அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவர், 1:28 என்கிறார். என்னை இவளது தியாக மனப்பான்மை, இறைவன் கொடுத்தார், இறைவனுக்கே கொடுக்கிறேன் என்கிறார். நம் இல்லங்களில் இறைப்பணிக்காக நம் மக்களை பிள்ளைகளை தூண்டுகின்றோமா? நமது முன் மாதிரியையும் ஜெபமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாய் அமைந்து அவர்கள் இறைப்பணிக்கு தாராள மனதுடன் தங்களை அர்ப்பணிக்க உதவுகின்றனவா? நம்முடைய பிள்ளைகளை மட்டுமல்ல, நமது கடமைகள், உடைமைகள், நமது ஆற்றல், திறமை, திடன் இவற்றை ஆண்டவர் பணிக்கு தியாகம் செய்கிறோமா? தியாக உள்ளத்தை இறைவன் நமக்கு தர இந்த நவநாட்கள் சிறப்பாக அமைய வேண்டுவோம். சிறு சிறு தியாகங்கள் செய்ய முயற்சி எடுப்போம். கோவிலில் பிற இடங்களில் வழிபடுவோம். அண்ணா தன் மகனை சீலோவில் கோவிலுக்கு எடுத்து செல்கிறார், 1:24. பிள்ளையை 7 என்னும் குருவிடம் ஒப்படைக்கிறார், 1:25. இறைவன் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருந்தாலும் வானங்களும் வானமண்டலங்களும் இறைவனை கொள்ள இயலாதென்றாலும், 1 அரசர் 8:27. உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராம், அவர் மனிதரின் கையால் உருவான கோயில்களில் குடியிருப்பதில்லை, திருத்தூதர் பணி 17:24 என்றாலும் குறிப்பிட்ட இடங்களில் அவர் மக்களோடு உறவாடுவது விவிலிய மரபே. உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், தொடக்க நூல் 28:16 என்று கூறி தான் தலையணையாக வைத்து படுத்திருந்த கற்களுக்கு பெத்தேல், கடவுளின் வீடு என்று பெயரிட்டு தொடக்க நூல் 28:10-22 அங்கு இறைவனை தொழுதார் யாக்கோபு. நம்முடைய பெயர் இவ்விடத்தில் விளங்கும், 1 அரசர் 8:29 என்று கூறிய இறைவனுக்கு கோயில் கட்டி வழிபட்டார். சாலமோன் இத்திருவருகை காலத்தில் அடிக்கடி கோவிலில் சென்று இறைவனை வழிபடுவோமா?
இத்திருவருகை காலத்தில் அடிக்கடி கோவில் சென்று இறைவனை வழிபடுவோமா? கோவிலுக்கும் நமக்கும் உரிய உறவு என்ன? கோவில் பால் திருவழிபாடு திருப்பலி கோவில் ஜபங்களால் நமக்குரிய உரிமைகள் கடமைகள் என்னென்ன? இன்றைய நற்செய்தி லூக்கா 1:46-56. இன்னும் 3 நாட்களில் இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கின்றோம். இந்த புனித காலத்தில் நாம் கொண்டிருக்க வேண்டிய நல்ல உணர்வுகளை கண்ணித்தாய் உரைத்ததாக லூக்கா கூறும் கீதம் இன்று நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. தூய ஆவி நிழலிட்டதால் கண்ணிமறி கடவுளுடைய மகன் என்னும் திருக்குழந்தையை தன் உதரத்தில் தாங்கி நின்றால் லூக்கா 1:35. உறவினலான எலிசபெத்து மரியாவின் வாழ்த்தை கேட்டதும் தூய ஆவியா துண்ட பெற்று உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று உறக்கக் கூறுகிறாள் 1:45. இந்த கட்டத்தில் இறைவனது அளவில்லாத அன்பை நினைத்து பறைசாற்றும் மரியாவின் உள்ளுணர்ச்சிகளை ஒரு வியத்தக கீதமாக லூக்கா வடித்து தருகிறார். பழைய ஏற்பட்ட கருத்துகள் பல, குறிப்பாக தான் பெற்ற மகவுக்காக சாமுவேலின் தாய் அண்ணா ஜெபித்த புகழ்கீத பகுதிகள் 1 Samuel 2:1-10 இதில் மிளிரும் மணிகளாக கோர்க்கப்பட்டுள்ளன. இறைவனுக்கு நன்றி பண் இசைப்போம். முதற் பகுதியில் 1:46-49 அடியாளான தன்னை இறை அன்னையாக தாழ்நிலை நின்றவளை மெசியாவின் தாயாக பாமர கிராமவாசியை பெண்களுள் பெரும் பேறு பெற்றவராக உயர்த்தி அரும்பெரும் செயல் புரிந்த கடவுளை மரியா ஆராதிக்கிறார். தூயவர் என்பதே அவரது பெயர். 1:49 இறைவனின் சீரிய மீட்பு செயலை நினைத்து அவளது உடல் உள்ளம் உயிர் அனைத்துமே உவக்க என் உள்ளம் ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது எனும் இம்மகிழ்ச்சி காணம் பாடுகிறாள். நாமும் அவளோடு சேர்ந்து இறைவன் நமக்கருடைய கொடைகளுக்கு பண்ணி செய்ப்போமா? நன்றி நன்றி இயேசுவே, என்றும் நன்றி உமக்கே. இறையரசு மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுவோம். தனக்கு மட்டுமல்ல நம்பிக்கை வைக்கும் இஸ்ரேல், அதாவது இறை மக்கள் அனைவருக்குமே இறைவன் செய்கின்ற பேரிரக்கத்தை மரியா அடிக்கடி அடுத்து நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமை தொடங்கி தம் ஊழியர் யாவர்க்கும் அவர் காட்டி வரும் பிரமாணிக்கும் மனிதராய் பிறக்க இருக்கும் இயேசு மறை உண்மையில் நிறைவு பெறுகிறது. எனவே மரியா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றார். அவரையே நம்பி நிற்கும் அனைவருக்கும், குறிப்பாக தாழ்ந்தோரை பசித்தோரை எளியோரை ஆதரிக்க மீட்பரை பகைவரை சிதறடிக்கும் சீலரை இறையரசு மதிப்பீடுகளை அடையாள முறையில் மட்டுமின்றி உண்மையாக அமைக்க வரும் கடவுளை நினைத்து நன்றி கீதம் இசைக்கிறார் மத்தேயு 1:50-56. கிறிஸ்துவை முதன் முதல் விசுவசித்த அருள் நிறை மரியா தன்னோடு இணைந்து நன்றி உணர்வுடன் நாமும் இம்மகிழ்ச்சி கீதத்தை உதட்டால் மட்டுமின்றி உள்ளத்தாலும் வாழ்வாலும் பாட அழைக்கிறார். நாம் கடவுளுக்கு சொந்தம். நம்மிடம் உள்ளதெல்லாம் அவரிடமிருந்து வந்ததன்று 1 Cor 4:7 நமக்கு மட்டுமல்ல மக்கள் யாவர்க்கும் அவர் அன்பு செய்கிறார். ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகிறார். பசித்தோருக்கு உணவு அளிக்கிறார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார். திருப்பாடல் 146:7-9. எனவே நாமும் நம் கன்னி தாயோடு அன்னை மரியாளோடு ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருப்போம். சமுதாய மாற்றத்திற்காக குரல் கொடுப்போம். இறைவனது மீட்பு செயலோடு ஒத்துழைக்க, இறைவனது அரசை நம் உலகில் நிறுவ மரியாவின் பாடல் நம்மை தூண்டும் ஒரு புரட்சி கீதம் ஆகும். செருக்குற்றோரை சிதறடித்தார், இது அறநெறி புரட்சி. வள்ளியோரை அறிய நின்று அகற்றினார், இது சமுதாய புரட்சி.
நலன்களால் நிரப்பினார். இது பொருளாதார புரட்சி. எனவே நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் இந்த எழில் கீதம் ஒரு எழுச்சி கீதமாக மாறட்டும். முழு விடுதலை வீரராய் பிறக்கும் இயேசு நமக்கும் அன்பு புரட்சி வீரராய், அவரோடு சமுதாயத்தில் ஒத்துழைக்கும் தொண்டராய் ஆகும் உற்சாகம் அளிப்பாராக. இவ்வாறு மரியாவின் கீதம் நமக்கும் பிறக்கும் இருக்கும் ஒன்று ஒரு நன்றி கீதமாக, மகிழ்ச்சி கீதமாக, விடுதலை கீதமாக அமைவதாகும்.